இந்த வீடியோ பண்ணும்போது நம்ம சோசியல் டிஸ்டன்சிங் அதெல்லாமே ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். அந்த ஷோக்காக தான் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு சேர்ந்து நிற்கிறோம். மற்றபடி கேமராமேனும் வந்துட்டு ஃபுல்லி மாஸ்க்கு அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ யாரும் கமெண்ட்ஸில் திட்டாதீங்க. ஆமாம், ஸோ தியேட்டர்லலாம் வந்து சினிமா படம் பார்க்குறப்போ எப்படியா இருந்தாலும் ஸ்மோக் பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்கங்கிறதெல்லாம் தாண்டி முன்னாடி டிஸ்க்ளைமர் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த டிஸ்க்ளைமர் எல்லா வீடியோலையும் வரும். அதை தாண்டி நாங்கள் சேஃப்டியாக தான் இருக்கோங்கிறதையும் நான் இங்கே சொல்லிக்க விரும்புகிறேன். சூப்பர். ஸோ சினிமா விகடன் வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். நயன்தாரா பத்தின ஒரு சின்ன அப்டேட் தான். ஏன்னா இந்த வாரம் ஃபுல்லாவே நயன்தாரா வாரம் அப்படின்னு போயிட்டு இருக்கு. சன் டிவில கேட்டீங்களா? சொல்லு பாப்பா. அந்த மாதிரிலாம் இல்லைங்க. அட, அந்த மாதிரிலாம் இல்லைங்க. ஏன்னா அந்த டாபிக் ஃபுல்லாவே வந்துட்டு நயன்தாரா அவங்கள சுத்தி தான் வருது. ஆல்ரெடி வந்து நிழல் படம் வந்துச்சு. நிழல் படத்துல அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நிழல் முடிஞ்சோன்னா அவ்வளவுதான் முடிஞ்சா அப்படின்னு போகும்போது ரெண்டு சமூக வலைதளங்கள்ல அவங்க போட்டோ போட்டிருந்தாங்கல்ல, ஐ காட் வேக்சினேட்டட் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு போட்டு எல்லாரும் நெட்டிசன்ஸ் எல்லாம் போட்டு வளைச்சு வளைச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க. என்னன்னா, நீடிலே இல்லாம எப்படிங்க ஊசி போட்டீங்க அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. எப்பா சத்தியமா ஊசி போட்டேன் அப்படின்னு சொல்லி நேதி அவங்க ஒரு போஸ்ட் போட்டு அதுல கூட நீடில் லைட்டா தெரிஞ்சது. என்னன்னா, எனக்கு தெரிஞ்சதுல வந்து நயன்தாரா ஊசி எல்லாம் போட்டிருப்பாங்க, பின்னாடி ஹாஸ்பிட்டல் பேனர் வைக்க மிஸ் பண்ணிருப்பாங்க. ஐயோ, நயன்தாரா ஊசி போட்டு நாங்க இதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு பேனர் வைக்கிறப்ப இன்னொரு இதுக்கெல்லாம் ஊசி போட, சரி ஊசி போட்ட மாதிரி நாங்க நிக்கிறோம், நீங்க பிடிக்கிற மாதிரி பிடிங்க அப்படின்னு கூட சொல்லிருக்கலாம், அப்படி இருந்திருக்கலாம். ஆமா, சோ அதை பார்த்தோன்னா நம்மளோட சோசியல் மீடியா நெட்டிசன்ஸ் எல்லாருமே வச்சு வளைச்சு வளைச்சு ஜூம் போயிருக்கல, ஜூம் ஊசியே போடல, ஆனா வந்துட்டு நீங்க இதுக்கு போட்டு பில்டப் கொடுக்குறீங்களே அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. அவங்க நேத்தி அதுக்கு ஒரு கிளியரான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டாங்க. அவ்வளவுதானா முடிஞ்சா நயன்தாரா டாபிக் இந்த வாரம் இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை சொல்றதுக்கு தான் நீ வாரம் அப்படின்னா இழுத்தியா அப்படின்னு. சனி ஞாயிறு வரைக்கும் இருக்கேன், இன்னும் ரெண்டு நாள் இருக்கேன், என்னப்பா பண்ணலாம் அப்படின்றப்போ இப்போ புதுசாக ஒரு சிக்கல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கு. என்ன அப்படின்னா, நான் அவங்க தமிழ் நிறைய படங்கள் பண்ணிருக்காங்க, அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. இது தாண்டி இப்போ மலையாளத்தில் வந்துட்டு அவங்க நிறைய படங்கள் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஆல்ரெடி அவங்க சில படங்களும் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் மலையாளத்தில். ஆனால் இப்போ அவங்க கமிட் ஆகிற படங்கள் எல்லாத்துக்குமே வந்துட்டு கம்மியான சேலரி தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்துட்டு கிடச்சிருக்கு. ஸோ இதனால் என்ன அப்படின்னா, கோலிவுட்ல இருக்கிற ப்ரொடியூசர்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்கலாம் பயங்கரமாக கொந்தளிக்கிறாங்க. அது என்ன வந்துட்டு, தமிழில் மட்டும் நிறையா நீங்கள் சேலரி எதிர்பார்க்குறீங்க, மலையாளத்துக்கு போனால் கம்மியான சேலரி எதிர்பார்க்குறீங்க அப்படின்றது சொல்கிறாங்க. இதுக்கு நீங்கள் ஏதாவது பதில் வச்சுருக்கீங்களா? ஆமாம், என்னென்னா மலையாளத்தில் அதோட மார்க்கெட் ஏரியாவே கம்மி. இல்லை கோலிவுட் ப்ரொடியூசர் ரொம்ப ஈஸியாக நம்மளோட தமிழ் ஹீரோஸை, சூர்யா விஜய் மாதிரியான ஹீரோஸை கன்வின்ஸ் பண்ணி மலையாளத்தில் படம் பண்ணி அதை தமிழில் வேணால் டப் பண்ணிக்கலாம், நயன்தாராவோட சம்பளத்தை கம்மி பண்ணணும்னா. அப்படி தான் பண்ண முடியுமே தவிர வேறு எந்த ஆப்ஷனும் கிடையாது. ஏன்னா மார்க்கெட் ஏரியாவே கேரளாவோட மார்க்கெட் ஏரியா கம்மி. இப்போ மோகன்லால் இருந்து மம்முட்டில இருந்து தமிழில் நிறைய படங்கள் பண்ணுறதுக்கான காரணம் தமிழில் தெலுங்குல மார்க்கெட் ஏரியா ஜாஸ்தி, பேமெண்ட் ஜாஸ்தி, கால் ஷீட் கம்மி, டக்குன்னு படம் முடிச்சிடலாங்கிறது தான். ஸோ நயன்தாராக்கும் நீங்கள் கேரளாவில் என்ன பேமெண்ட் தரீங்களோ அதே பேமெண்ட் தாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னொன்று, தமிழ்நாட்டில் தான் நயன்தாரா ஒரு மிகப்பெரிய ஸ்டார். இப்போ கேரளாவில் ஸ்கிரிப்டாக அவங்களுக்கு இன்னும் சோலோ பெர்ஃபார்மன்ஸ்லாம் பெருசாக வர ஆரம்பிக்கல. ஆனால் தமிழ்நாட்டில் இப்போ வரைக்கும் சோலோ, இப்போ கடந்த ஒரு 3-4 ஆண்டுகளாகவே நயன்தாரா ஒரு சோலோ பெர்ஃபார்மராக தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறப்போ நயன்தாரா ஒரு ஹீரோக்கான மார்க்கெட்டை தான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அப்போது மார்க்கெட் இருக்குது, எனக்கு பிஸ்னஸ் இருக்குங்கிறப்போ என்னோடய ஷேரை நீங்கள் கொடுக்கணும்னு நயன்தாரா எதிர்பார்க்குறதுல எந்த தப்புமே இல்லை. ஆனால் எல்லா படமுமே அந்த பிஸ்னஸை மீட் பண்ணுதா அப்படிங்கிறது வந்து ப்ரொடக்ஷனுக்கும் நயன்தாராக்குமான பிரச்சனைன்னு எனக்கு. இன்னொன்று என்னென்னா, அந்த கேரளாவில் அந்த ப்ரொடியூசர் சொல்கிற அந்த சம்பளத்துக்குமே வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓரளவு ஒத்துக்கிறாங்க. பட் இங்கே மட்டும் அதை அக்ரி பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு தரப்பு அவங்க விவாதமும் போயிட்டுருக்கு. இந்நிலையில் இப்போ வந்துட்டு அவங்களோட நெட்ரிகன் படம் இருக்குல்ல, அது வந்துட்டு தியேட்டராக ஓடிடியா அப்படின்னு பார்க்கும்போது ஓடிடிக்கு தான் ஒரு பெருமளமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த படம் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 20-25 crore பிஸ்னஸ் ஆகுது. ஸோ வந்துட்டு அவங்க அடுத்தது அவங்களோட சம்பளத்தை வந்துட்டு சிங்கிள் டிஜிட்லேருந்து டபுள் டிஜிட்டாக மாற்றுறாங்க. ஸோ 10 crore அந்த மாதிரி வந்துட்டு எதிர்பார்க்குறதா வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க அதுக்கு அவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 20 crore என் படம் வந்துட்டு பிஸ்னஸ் ஆகுது, அதாவது ஒரு சிங்கிள் உமனாக வந்துட்டு நான் பண்ணுற ஒரு படமே 20 crore பிஸ்னஸ் ஆகுன்றப்போ 10 crore வந்துட்டு எனக்கு சம்பளம் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்றதும் அவங்க தரப்பில் ஒரு நியாயமான ஒரு விஷயங்களும் சொல்கிறாங்க. ஸோ 20 crore வந்துட்டு அவங்களோட இந்த படம் வந்துட்டு இந்த படம் அதாவது நெட்ரிகன் வந்துட்டு பிஸ்னஸ் ஆகிருக்கு. ஸோ 20 crore பிஸ்னஸ் ஆகிற என் படத்துக்கு 10 crore சம்பளம் வந்துட்டு கொடுக்க மாட்டீங்களா, கொடுக்க யோசிப்பீங்களா அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. ஏன்னா 20 crore பிசினஸ் ஆகிற ஒரு ஹீரோக்கே நீங்க கோலிவுட்ல 10 crore கொடுக்கும்போது எனக்கு ஏன் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க பஞ்சா பேசி ஒரு க்வெஸ்சன் மார்க்கையும் வச்சிருக்காங்க. ஸோ இதுதான் இப்போ வந்துட்டு நயன்தாரா அவங்களுடைய நியூஸ் அப்படின்னே வச்சுக்கலாம். ஸோ அவங்களோட சம்பளம் வந்துட்டு உயர்ந்துட்டே போகுது அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு அக்கட தேசத்து பிட்டு, என்னன்னா ஜூனியர் என்டிஆர். ஜூனியர் என்டிஆர் அப்படிங்கிறவர் வந்து நம்ம என்டிஆர் ஃபேமிலியில் இருக்கிற எல்லா ஹீரோஸையும் எடுத்து பார்த்தாலே ஒரு அவெஞ்சர்ஸ்ல போடுற அளவுக்கு ஒரு 20-30 பேர் தேடுவாங்க. அதெல்லாம் தாண்டி ஜூனியர் என்டிஆர் நம்ம தமிழ் டப்பிங் அப்படி இப்படிலாம் பார்த்தது எல்லாமே வந்து ராஜமொழி படங்கள்ல தான் ஆரம்பத்தில் ஸ்டூட் நம்பர் 1 ஆரம்பிச்சு, அப்புறம் நம்மளோட ரஜினி சார் நடித்த அதிசய பிரிவு இருக்குல்ல அதே மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று பண்ணியிருந்த அப்படி. அதுலலாம் ஒரு சர்க்கஸ் மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருப்பாங்க, அந்த ஓட்ட வழியாக சிங்கம் குதிக்கும், சிங்கத்திலிருந்து சிங்கத்துக்கு பதிலாக ஜூனியர் என்டிஆர் வருவா அப்படி. தமிழில் பார்த்தா சிரிப்போன்னு வைங்க, ஸ்டில் தெலுங்குல இதுக்கெல்லாம் பயங்கரமாக கிளாப்ஸ் தட்டுவோம்.
அப்படியான ஜூனியர் என்டிஆர் வந்து இப்போ ரீசெண்டாக RRR படத்தில் அவர் தான் ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படி. அந்த படம் ஆப்வியஸ்லி இந்த ஏரண்டுக்குள்ள வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. RRRக்கு அப்புறம் ஜூனியர் என்டிஆர் பண்ணுற படம் வந்து கோர்த்தலா சிவா டைரக்ட் பண்ணுற அப்படி. சரி, அது வந்து என்டிஆர் 30 அடுத்து 30 இருந்துச்சுன்னா 31 வரணும்ல. நேற்று வேற அவரோட பர்த்டே, பர்த்டேக்கு வந்து RRR படத்துலேருந்து ஸ்டில்ஸ் அது வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கப்போ பிரசாந்த் நீல் இருந்துட்டு நானும் அவருக்கு ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கா அப்படி. பிரசாந்த் நீல், ஏ கேஜிஎஃப் தம்பி நீதானே அப்படிங்கிற மாதிரி. சார் கேஜிஎஃப் 2 அது இந்த வருஷம் வந்துடும். அப்புறம் இந்த சலார்னு ஒரு படம் சொன்னீங்களே பிரபாஸ் கூட, அதுதான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்போ இது சொல்லியிருந்தாங்க April 14 அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகும். ஆமாம், ஸோ கேஜிஎஃப் 2 இந்த வருஷம், அது அடுத்து வந்து சலார், அதுக்கப்புறம் 2023 இல்லை 2022 டிசம்பர் அந்த டைமில் தான் என்டிஆர் 31 ரிலீஸ் ஆக போகுது. ப்ளஸ் பிரசாந்த் நீலுக்கு வந்து கேஜிஎஃப்க்கு அப்புறம் அவரோட மார்க்கெட்டே கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. அவரோட ஃபஸ்ட் படமும் ஒரு ஆக்ஷன் படம்னாலும் கேஜிஎஃப்ல அவர் பண்ண ஸ்டன்ட் சீக்வன்ஸ்ல இருந்து எல்லாமே ஒரு வேற 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 அந்த டோனில் தான் இருக்குது. ஸோ பிரசாந்த் நீல், ஜூனியர் என்டிஆர், தெலுங்கு கன்னடம் ரெண்டு லாங்குவேஜ் படம். எப்படி கேஜிஎஃப் 2 வந்து கன்னடத்தில் ஆரம்பிச்சு சவுத் இந்தியாவில் மட்டும் 5 லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறோன்னு ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் ஹிந்தி போச்சுங்கிற அதுக்கப்புறம் இந்தியா ஃபுல்லாகவே அந்த படம் ஒரு மிகப்பெரிய ரீச் ஆச்சும். அதே மாதிரி அவரோட அடுத்தடுத்த படங்களும் பேன் இந்தியா மூவியாகத்தான் மாறும் அப்படிங்கிற யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணுங்கிற மாதிரி தான் இருக்கும். அஜித் அவர்களை பற்றின ஒரு சின்ன தகவல் என்னென்னா அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி வந்துட்டு அவர் எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே அட்டன் பண்ண மாட்டாரு, எங்கேயுமே வரமாட்டார், ஒரு ஆடியோ லான்ச் அவரோட படத்துக்கான ஆடியோ லான்ச் கூட வரமாட்டாருன்னு சொல்லி ஒரு விமர்சனங்கள் வந்துட்டு காலங்காலமாக வந்துட்டு அவரை பின்தொடர்ந்ததே வருது. ஸோ கடைசியாக அவரோட பேட்டி எங்கே தான்ப்பா வந்திருக்கு அப்படின்னு தேடி பார்க்கும்போது நம்ம ஆனந்த விடனில் தான் அவர் கடைசியாக வந்துட்டு ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் அவர் எங்கேயுமே ஓப்பன் அப் ஆகலை. அதையும் தாண்டி அவர் பிஸியாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், நிறையா படங்களும் கமிட் ஆகிட்டு இருக்காரு, பெரிய பெரிய படங்கள்னால அந்த டேஸ்லாம் போகிறனால அவர் இதுக்கு கொஞ்சம் நேரத்தை வந்துட்டு செலவிட முடியாமல் இருக்காரு. இப்போ ஒரு தகவல் என்ன அப்படின்னா, பிரஸ் எல்லாம் மீட் பண்ண போறாரு அப்படின்ற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு ஜூம் வழியா. ஸோ இந்த ஒரு இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல வந்துட்டு நேர்ல மீட் பண்றது வந்துட்டு சாத்தியமே இல்லை அப்படின்றதுனால மீட் பண்றது என்னைக்குமே சாத்தியமே இல்லை. அதனால வந்துட்டு ஜூம்ல வந்துட்டு மீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறதா ஒரு சின்ன ஒரு தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ பார்ப்போம் எப்போ மீட் பண்றாரு, என்னென்ன கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்றாரு அப்படின்றத வெயிட் பண்ணி பார்த்தலாம். அடுத்து நம்ம பார்க்க போற நியூஸ் வந்து இன்னொரு சோலோ ஹீரோயின் காஜல் அகர்வால் சோலோ ஹீரோயின் பண்றாங்க, இங்கிட்டு நயன்தாரா பண்றாங்க, இந்த பக்கம் தமனா பண்றாங்க, ஐஸ்வராஜஸ் மறந்துட்டீங்களா, ஐஸ்வராஜஸ் பண்றாங்க. அப்ப நேனு மட்டும் இழுச்சுவா இழுவா அப்படின்ட்டு இந்த பட்டாபி கேட்பாரு. அந்த மாதிரி ஹன்சிகா அவங்களோட 50th படம் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த படம் பல ஆண்டுகளாக அவங்க ஸ்மோக் பண்ற மாதிரி எல்லாம் ஒரு ஸ்டில் வந்து அந்த ஒரு அட்டென்ஷன் அதெல்லாமே வந்துச்சு. மகா பேர் மகாபில் ஒரு மெகா பட்ஜெட் மாதிரி தான் வச்சிருந்தாங்க. சிம்பு கூட அந்த படத்துல ரோல் பண்ற அப்படிங்கிற சின்ன கேமியோ பண்றதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸ்டெண்டட் கேமியோ வந்துச்சு, அது இவங்க படமா அவங்க படமா அப்படின்ற ஒரு பெரிய குழப்பம்லாம் இருந்துச்சு. ஏதோ ஒன்று ரிலீஸ் பண்ணுங்க நாங்களே பார்த்து முடிவு பண்ணிக்கிறோங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அந்த ரசத்தை ஊத்துங்கிற டோன்ல. இப்போ இந்த படத்துக்கு வந்து எப்பயுமே டிஸ்ட்ரிபியூட்டர் கேஸ் போடுவாங்க, இல்ல முன்னாள் டிஸ்ட்ரிபியூட்டர் கேஸ் போடுவாங்க, இல்ல இந்த படத்துல ஏதாவது பிரச்சனைன்னு கேஸ் போடுவாங்க. ஆனா பரசக்தியில சிவாஜி சொல்ற மாதிரி இந்த படத்தோட கேஸ் ரொம்பவே விசித்திரமானது. படத்தோட டேரக்டரே படத்து மேல கேஸ் போட்டிருக்கா அப்படி. என்னன்னா ப்ரொடியூசர் ஆனதாச்சு இந்த படத்தை கூட்டிட்டு ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்கா அப்படி. டேரக்டர் நோ, ஐ வாண்ட் டு சீ மை மூவி இன் ஒன்லி பிக் ஸ்கிரீன், நான் என் படத்தை தியேட்டர்ல தான் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி. நோப்பா, இது பழைய படம் பேரு கூட பார்த்ததுல போல. திஸ் இஸ் மேஜர் சுந்தரராஜன், மேஜர் சுந்தரராஜன், நான் என் படத்தை தியேட்டர்ல தான் பார்ப்பேன்னா ஒரு இந்த படத்தை தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணணும், இவங்க ஓடிடியில் ரிலீஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி பிரச்சனை பண்ணிருக்காரு. ஹைகோர்ட்ல கேஸும் போட்டாருப்பா. இன்னொரு பக்கம் என்னன்னா இந்த படம் இன்னும் முடிக்கல அப்படின்னு டேரக்டர் அதுக்கு ஒரு வாதம் வைக்கிற அப்படி. ப்ரொடக்ஷன் சைடுல இருந்து இல்ல இல்ல படம்லாம் முடிச்சிட்டாங்க பிப்ரவரிலேயே, கிங்லி காப்பி லாப்பி ஏமாத்தாத அப்படிங்கிற டோன்ல அந்த பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த பிரச்சனை தீந்துருச்சுனாலே படம் வந்துடும் அப்படிங்கறதான் இப்ப இருக்கிற டாக்கு. அநேகமா கொரோனா கண்டினியூ ஆச்சுன்னா கண்டிப்பா ஓடிடியில தான் வரும், இல்ல ஒருவேளை முடிஞ்சிருச்சு அப்படின்னா தியேட்டர்ல வரக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கேஸோட அடுத்த ஹியரிங் ஜூன்ல தான் வச்சிருக்காங்க. ஸோ ஜூன்ல கொரோனாவோட சுச்சுவேஷன்ஸ் பார்த்துட்டு தான் மகாவோட சுச்சுவேஷனையும் பார்க்கணும். ஸோ படத்துக்கான அந்த ரிலீஸ் பிரச்சனைலாம் அது ரிலீஸ் பிரச்சனை எதுவும் இல்லை. ப்ரொடியூசர் டைரக்டர் லடாய் தான் படத்தோட கடாய். மாறன் பத்தின ஒரு அப்டேட், மாறன் ஸோ ரொம்ப நாளா ஆன்டி இண்டியன் அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை எடுத்திருந்தாங்க. அந்த ஆன்டி இண்டியன் என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸ்லையும் கேட்டுட்டு இருந்தாங்க, அவரோட வீடியோ கமெண்ட்ஸ்லையும் கேட்டுட்டே இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு மோஷன் போஸ்டர்லாம் ரிலீஸ் பண்ணாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு பெரிய வரவேற்பே இருந்துச்சு. அதுக்கு முன்னாடியே வந்துட்டு படத்தை வந்துட்டு அதாவது சென்சார் போர்டு வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா தடையே செஞ்சுட்டாங்க, இந்த படத்தை நீங்க ரிலீஸே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி மாறனுக்கு சொன்னோன்னா. ஸோ ரிவைசிங் கமிட்டிக்கு போயிருக்காங்க. ரிவைசிங் கமிட்டி இந்த படத்தை பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, படம் பிரமாதமா இருக்கு. ஆமா, நீங்க நல்லா வர வேண்டியவர், ரொம்ப நல்லா இருக்கு படம். ஆனா என்னன்னா ஒரு 38 சீனை கட் பண்ணிட்டோம்னு வைங்களேன், ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். சார் நான் எடுத்துக்கிறது படம் 38 சீனை கட் பண்ணா அதுக்கு பேர் ஷார்ட் ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி. 38 கட் பண்ணா படமே இருக்காதுங்க. படத்துல வந்து அந்த ஃபிளேவர் கிரெடிட்ஸ் வரும், அதுக்கப்புறம் எண்ட் கிரெடிட்ஸ் வரும், நடுவில் இன்டர்மிஷன் வரும். இந்த மூணு தான் விட்டு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது இல்லாம 38 கட்டுல ஒரு ஆடியோவாவும் 100 கட் இருக்கும் அப்படிங்கிற வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கலாம். அந்த வேர்ட்ஸ் எல்லாம் சில இதுல வந்துட்டு ஆன்டினி அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது
அதெல்லாமே சென்சார் பண்ண கட் பண்றப்ப அந்த 38 கட்டு வந்துட்டு 100 கட்டா மாறிடும் அப்படின்றதும் இந்த பட குழு அவங்க வந்துட்டு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் முடியாது, நீங்க அதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா படத்துக்கு வந்துட்டு யூபிஐ சர்டிபிகேட் நாங்க தரோம் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்கன்னா ரிவைசிங் கமிட்டி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இதெல்லாம் நம்ம பண்ண லைக் படாது, ஏன்னா படம் வந்துட்டு 38 கட்டுனா எங்க போறது, இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் படம் அதுவுமே சொல்லிக்கிறாங்க. 38 கட்டு ஒரு படம் வாங்குதுன்னா அது வந்துட்டு மாறன் அவர்களுடைய ஆன்டி இந்தியன் படமா தான் இருக்கும் அப்படின்றது. ஆரணிகாண்டம் படத்துக்கு வந்து இப்படி நிறைய கட்ஸ் வந்து கிட்டத்தட்ட ரஜினி கமல் எல்லாம் போய் என்ஓசி எல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க, ஏன்னா அதுல ஒரு ஜோக்ல வந்து ரஜினி கமல் பேர் எல்லாம் வரும். அந்த அளவுக்கு அந்த படத்துல டார்ச்சர்ஸ் இருந்துச்சு. ஆனா அதோட அவுட்புட் நம்ம எல்லாருமே இப்ப வரைக்கும் ஒரு கல்ட் மூவியா இருக்கு. எஸ், அதெல்லாம் வந்துட்டு ஒரு ஸ்டார்ஸ பத்தி அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இது வந்துட்டு ஒரு சமூக பொலிட்டிக்கல் அப்படின்றப்போ வந்துட்டு நிறைய ரிலிஜியன் காஸ்ட் எல்லாம் இதனால ஒரு பெரிய பூகம்பமே வெடிக்கும் அப்படின்றனால இந்த கட்டெல்லாம் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லங்க, கட்டெல்லாம் வாய்ப்பு இல்ல, மேபி ஒரு சின்ன சில பல கட்டுகள் வேணா பண்ணுவோமே தவிர படத்தை இவ்வளவு கட்டு நீங்க பண்ணீங்கன்னா நான் எங்க போறதுக்கு படத்துக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு தேவை நாங்க சொல்ல வர கான்செப்ட் என்ன அப்படின்றத நாங்க பக்காவா சொல்லிடணும் அப்படின்னு விரும்புறதுனால இதை வந்துட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு இந்த பிரச்சனையை வந்துட்டு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி படக்குழுவினர் வந்துட்டு முடிவு செஞ்சுருக்காங்க அப்படின்றது தான் ஒரு தகவல். ஸோ இதுதான் வந்துட்டு சஞ்சய் வந்துட்டு காஞ்சிபுரத்துலேருந்து கேட்டிருக்காருல, அவர் கேட்ட கேள்விக்கும் ஸோ கமெண்ட்ஸ் நிறைய பேர் வந்துட்டு ஆண்டின் என்னாச்சு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு சின்ன அப்டேட் வந்து இதுதான். அடுத்ததான் விக்ரம் பத்தின ஒரு அப்டேட். ஷரன் கவர் கேட்டிருக்காரு விக்ரமோட அடுத்தடுத்த படங்கள் என்ன அப்படிங்கிறது. விக்ரமோட அடுத்த படம் வந்து கோப்ரா தான். கோப்ராவோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு, ஒரு பாட்டு ரிலீஸ் ஆயிருக்கு. கோப்ரா படம் வந்து கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள்லாம் தீந்துருச்சுன்னா ரிலீஸ் ஆயிரும். ஸோ கோப்ராக்கு அடுத்து எல்லாரும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து தட் ஆஃப் தி பீஃப்லாம் சவுண்ட் வச்சு ஒரு டீசர் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கல்ல, துருவ நட்சத்திரம் அந்த படம் தான். அந்த படத்தில் கொஞ்சம் போர்ஷன்ஸ் இருக்குது, ப்ளஸ் விக்ரம்காக தான் அந்த படமே வெயிட்டிங். விக்ரம் அந்த போர்ஷன்ஸை முடிச்சு கொடுத்துட்டார் அப்படின்னா அந்த படம் முடிஞ்சிடும். அடுத்து வந்து கார்த்திக் சுப்ராஜோட விக்ரம் அண்ட் துருவ் விக்ரம் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிற விக்ரம் 60 சியான் 60 அந்த படம் தான் அடுத்து ரொம்பவே வெயிட் பண்ணுற ஒரு படம். ஏற்கனவே விக்ரமும் துருவ் விக்ரமும் நடிக்க வேண்டிய இன்னொரு படம் ஆரம்பிக்கப்படாதனால இதுதான் ஃபாதர் அண்ட் சன் சேர்ந்து நடிக்க போகிற முதல் படமாக இருக்க போகுது. ஸோ இந்த மூணு படங்களுக்கு அப்புறம் ரொம்ப வருஷமாக எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிற இன்னொரு படம் வந்து 2020, 2021, 2022 இப்போ அது தோராயமாக 2023 ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கும். பொன்னியின் செல்வன். பொன்னியின் செல்வன்ல விக்ரம் தான் வந்து லீட் ரோல் பண்ணுற அப்படி, ஆதித்ய கரிகாலங்கிற கேரக்டர். பொன்னியின் செல்வன்ல யாரெல்லாம் படத்தில் நடிக்கிறாங்கிறது சொல்லாம யாரெல்லாம் கோலிவுட்ல இருக்கவங்களை யாரெல்லாம் நடிக்கல அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அந்த லிஸ்ட் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு அது ஒரு மிகப்பெரிய பட்ஜெட், மிகப்பெரிய ஸ்டார் காஸ்ட்டுன்னு ரொம்ப பெருசாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஷூட்டிங் நிறைய போர்ஷன்ஸ் முடிச்சிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே விக்ரமோட லைன் அப். இதை தாண்டி விக்ரம் மலையாளத்தில் ஒரு ஸ்கிரிப்ட் கேட்டுட்டு இருக்கிறதாகவும் அந்த ஸ்கிரிப்ட்ல ஆல்மோஸ்ட் விக்ரம் ஃபைனலைஸ் ஆயிட்டதாகவும் தகவல்கள் உலா வருகின்றன. ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா கீழே தெரியற அந்த நம்பருக்கு வந்துட்டு செல்ஃபியாக எடுத்து அனுப்பி வச்சுருங்க. ஸோ ஆல்ரெடி நிறைய செல்ஃபி கொஸ்டின்ஸ் எங்களுக்கு அனுப்பிட்டுருங்க, ஆல்ரெடி நிறைய தகவல்களும் நாங்கள் சொல்லிட்டனால அந்த சில செல்ஃபி கொஸ்டின்ஸ்லாம் நாங்கள் வந்துட்டு ஒமிட் பண்ணிவிட்டு நிறைய பேர் புதுசாக கேட்குறீங்க அதுக்கெலாம் நாங்கள் ஆன்சர் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அதே மாதிரி நீங்கள் கமெண்ட்ஸ்லேயும் வந்துட்டு உங்களோட அந்த கேள்விகளை வந்துட்டு போஸ்ட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக எங்களுக்கு தெரிஞ்ச அந்த சோர்ஸ் கிட்ட விசாரித்து உங்களுக்கான பதில்களை வந்துட்டு தக்க முறையில் நாங்கள் வந்துட்டு சொல்லுவோம். ஸோ ரொம்ப நன்றி. நன்றி.